வெல்கம் டு சென்னை சினிமாஸ். ஒரே நேரத்தில் 10 படங்களை கையில் வச்சிருக்கிறார் நடிகர் விமல். இது பற்றிய தகவலை தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அடுத்தடுத்து சின்ன சின்ன பிரச்சனைகளில் அவ்வப்போது அவர் சிக்கிக்கிட்டு இருந்தாலும் தற்போது பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகராக விமல் மாறியிருக்கிறார். அதிக படங்களை தன்னோட கைவசம் வச்சிருக்கக்கூடிய நடிகராகவும் அவர் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. 2021 முடிகிற வரைக்கும் அவரோட கால்ஷீட் தேதிகளே கிடைக்காது அப்படின்னு கூட வந்து சொல்ல முடியும். தற்போது 10 படங்கள் நடிகர் விமலோட கைவசம் இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக டாப் லெவலில் இருக்கிற நடிகர்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் இந்த மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சின்ன நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளும் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கிற டயத்தில் மொத்தமாக நடித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் தற்போது நடிகர் விமல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. சர்க்குணம் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய எங்க பாட்டன் சொத்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. மாதேஸ் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய சண்டக்காரி திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. தர்மபிரபு இயக்குனர் முத்துக்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய தண்ணீராசி திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இப்படி அடுத்தடுத்து நடிகர் விமலுடைய 3 திரைப்படங்கள் ரிலீஸுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதியில் நிறுத்தப்பட்டு இருந்த படவா, புரோக்கர், மஞ்சள் குடை, லக்கி, அதுக்கப்புறம் இயக்குனர் வேலு இயக்கத்தில் பெயரிடப்படாத ஒரு திரைப்படம், இந்த எல்லா திரைப்படங்களையும் தற்பொழுது நடிகர் விமல் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இயக்குனர் சரவண சக்தியோட இயக்கத்தில் குலசாமி என்ற ஒரு ஆக்ஷன் படத்துலையும் நடிக்க போகிறாரு. குலசாமி படத்தோட கதை திரைக்கதை வசனத்தை வந்து எழுத போகிறவர் நடிகர் விஜய் சேதுபதி தான். குலசாமி படத்தோட படப்பிடிப்பு இந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்குது. அதுக்கப்புறம் இயக்குனர் சுராஜுடைய உதவியாளரான ஆர் துரை இயக்கத்தில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற திரைப்படத்தில் நடிக்கவும் தயாராகிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒட்டுமொத்தமாக 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிகர் விமல் தன்னோட கைவசம் வச்சிருக்கிறாரு. விமலோட கால்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 2021 முடிகிற வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்ல முடியும். கூடுதலாக இன்னும் ஒரு சில திரைப்படங்களையும் கதையையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார்.